Hi friends, in this video, we will crop sensor. In this video, subscribe to our channel and press the bell. So, full frame sensor. Full frame sensor, we have full frame. We have digital film negative. We have a 35mm film measurements. We have a full frame sensor. That is 24mm in the sensor height. அதே மாதிரி 36mm இந்த சென்சரோட அகலம் அதாவது வித் ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 36x24 இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சரோட மெஷர்மெண்ட்டு ஸோ இதுதான் நம்ம ஃபுல் ஃப்ரேம் சென்சார்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஃப்ரேம் சென்சார் பற்றி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் பார்த்தோம் அதே மாதிரி இப்போ க்ராப் சென்சாரில் என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா க்ராப் சென்சாரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது APS-H-னு ஒரு ஃபார்மேட் இருந்தது முதல்ல APS-C-னு ஒரு ஃபார்மேட் இருக்குது APS-C-லேயே பார்த்தீங்கன்னா கேனனுக்கு ஒரு சைஸ் இருக்கும் அதே மாதிரி சென்சரு அதே மாதிரி சோனிக்கு ஒரு சைஸ் இருக்கும் நிக்கான்க்கு ஒரு சைஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுல ஸோ க்ராப் சென்சரை பொறுத்தவரைக்கும் காமனாக நீங்கள் வந்து கேள்விப்படுற பேர் என்ன பார்த்தா இது ஒரு APS-C சென்சர் ஃபார்மேட் கேமரா அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்படுவோம் APS-H-னு ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் இப்போ APS-C-ங்கிறது இப்போ காமன் ஆகிடுச்சு ஸோ APS-C அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் ஏன்னா அது APS அப்படிங்கிறது எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு APS அப்படிங்கிறது அட்வான்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அதாவது இப்போ நம்ம சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம செல்ஃபோன்ஸ் இப்போ வந்து பரவாயில்ல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து லேண்ட்லைன்ஸ் இருந்தது ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா பேஜர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்தது எல்லாத்துக்கும் வந்து ஆரம்பத்தில் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேஜர்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க ஸோ லேண்ட்லைனுக்கும் செல்ஃபோனுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த பேஜருங்கிறது வந்து அதுக்கப்புறம் செல்ஃபோனோட பாப்புலாரிட்டினால என்ன அந்த பேஜருங்கிறது வந்து டோட்டலாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து செல்ஃபோன்ஸ் வருது இதே மாதிரி ஃபில்ம் 35mm நெகட்டிவ் ஃபில்முக்கும் இந்த டிஜிட்டலுக்கும் நடுவில் இந்த அட்வான்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஃபில்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கொடாக்கில் ஸோ இதை வந்து அட்வான்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய கேமராஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஃபில்ம் வந்து இது பார்த்தா ஒரு கேசட் மாதிரி இருக்கும் ஃபில்மு இப்போ நான் வந்து பிக்சர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபில்மு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35mm ஃபில்மு விட இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் ஓரளவுக்கு வந்து சின்ன சைஸ் ஃபில்மு தின்னாக தான் இருக்கும் மெல்லிசாக சின்ன சைஸ் ஃபில்மு ஸோ இந்த சைஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் மேனுஃபேக்சரர்ஸ் டிஜிட்டல் வந்து கேமரா வரும்போது இந்த சைஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த சைஸுங்கிறது தான் உங்களுக்கு APS-C-Cங்கிறது கிளாசிக் APS அட்வான்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக் சிஸ்டம் கிளாசிக் அப்படிங்கிறத இது வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் வந்து கன்வெர்ட் ஆகணும்னே என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கேமராஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஃப்ரேம் சென்சார்ஸாகவும் பேசிக் என்ட்ரி லெவல் கேமராஸ் நிறைய இது பார்த்திங்கன்னா ப்ரோசியூமர் கேமராஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு APS-C அதாவது இந்த க்ராப் சென்சார் கேமராஸாகவும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிது ஏன்னா இந்த ஃபுல் ஃப்ரேம் சென்சரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை அதனால் மாதிரி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணல பட் இதே வந்து இந்த க்ராப் சென்சார் கேமராஸோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக இருந்ததால் நிறைய பேரால் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து என்ட்ரு ஆக முடிஞ்சுது இப்போ வந்து எல்லாருமே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு க்ராப் சென்சர் கேமராவில் நம்ம எல்லாருமே என்ட்ரா இருப்போம் ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் ஸோ இப்போ கேனன் ஆர் டென் அப்படிங்கிற கேமராவோட ஒரு க்ராப் சென்சர் கேமரா தான் இதோட அளவு பார்த்திங்கன்னா சென்சரோட சைஸ் பார்த்திங்கன்னா 22.3mm x 14.9mm இதை வந்து ஒரு சிமாஸ் டைப் சென்சார் இதோட க்ராப் ஃபேக்டர் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இதில் வந்து 1.6x அதே மாதிரி சோனியோட A6400 சென்சார் பார்த்தீங்கன்னா 23.5 x 15.6mm APS-C சிமாஸ் சென்சார் இதோட க்ராப் ஃபேக்டர் 1.5x ஸோ இதுதான் வந்து இந்த க்ராப் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சாரில் நம்ம வந்து ஒரு 24mm லென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது 24mm லென்ஸு ஃபுல் வைட் லென்ஸாகவே பிஹேவ் பண்ணுது ஏன்னா அந்த இமேஜை வந்து அந்த சென்சரோட அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு போகுது பட் இதே ஒரு க்ராப் சென்சார் என்ன ஆகுதுன்னா 24mm லென்ஸோட அந்த சென்டர் பார்ட்டை மட்டும்தான் வந்து அந்த படத்தில் ரெக்கார்ட் ஆகுது இப்போ உங்களுக்கு பிக்சர்ஸ் நான் காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வைடான ஷாட்டு ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்சரோட ஃபுல் ஃப்ரேம் சென்சாரில் ஷூட் பண்ண ஷாட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வைடாக கவராக இருக்கும் பட் இதே ஒரு க்ராப் சென்சாரில் யூஸ் பண்ணும்போது சென்டர் பார்ட் மட்டும்தான் கவராக இருக்கும் இதை வந்து நம்ம க்ராப் ஃபேக்டர்னு சொல்கிறோம் சில கேமராஸில் கம்பெனி கேமராஸில் பார்த்தீங்கன்னா இது 1.6x இருக்கும் சில கம்பெனிஸ் கேமராஸில் பார்த்தா இது 1.5x இருக்கும் அதாவது இன்டூ 1.5 இப்போ நான் ஒரு 200mm லென்ஸு ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் எடுத்து நான் வந்து ஒரு க்ராப் சென்சர் கேமராவில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து இன்டூ 1.5 நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 300mm லென்ஸாக தான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஓகே இப்போ நான் வந்து க்ராப் சென்சர் கேமராவில் ஒரு 50mm லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் ஒரு ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இன்டூ 1.5
என்னவோ அந்த இதுதான். ஸோ இது மாதிரி ஒரு க்ராப் ஃபேக்டர் இருக்கிறதால நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் லென்சஸ் வந்து க்ராப் சென்சர் கேமராஸில் யூஸ் பண்ணும்போது அந்த க்ராப் ஃபேக்டர் அப்ளை ஆகும். இப்போ நம்ம ஒரு க்ராப் சென்சர் கேமராஸ்க்குன்னு இருக்க அந்த டிஎக்ஸ் ஃபார்மேட் லென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா? இப்போ 11mm இருக்குது, அது 11mm எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, நீ இப்போ சோனியோட 11mm லென்ஸோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். 11mm லென்ஸில் கீழேயே வந்து அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க, இது வந்து 35mm ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா 16.5mm இதோட ஆக்சுவல் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ 11 × 1.5, ஸோ இதுதான் வந்து இதோட ஆக்சுவல் க்ராப் ஃபேக்டரை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இது வந்து எங்கே நமக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, குறிப்பாக பேர்ட் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறவங்க, நம்ம ஒரு 200mm லென்ஸ் யூஸ் பண்ணினா அது வந்து ஒரு 300mm லென்ஸாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து ரொம்ப காம்பேக்டாக உங்களுக்கு வந்து இந்த பாடியோட விலையும் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அவங்க சொல்கிறது ஹையர் ஐஎஸ்ஓல கிரெயின்ஸு, ரெண்டாவது வந்து லோ லைட் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் தான் மெயினாக வந்து அவங்க சொல்கிறது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து புது புது டெக்னாலஜிஸ் வர்றதால க்ராப் சென்சர் கேமராஸும் பெட்டரான வந்து ஒரு ஹையர்ஐஎஸ்ஓ இமேஜஸும் தர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது காமனாக வந்து எல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா, சார் வந்து ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு, இப்போ ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு அந்த போக்கே ஷார்ட்ஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த ஃபுல் ஃப்ரேம் கேமரா கொடுக்குற அந்த ஃபீல் வந்து ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு வந்து அந்த க்ராப் சென்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஃப்ரேம் அளவுக்கு வந்து அந்த ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ சைட் பை சைடு வந்து இப்போது நம்ம செக் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னோட ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் ஒரு 50mm லென்ஸை வந்து யூஸ் பண்ணி இப்போ ஒரு 1.8 ஷூட் பண்ணுறேன். அதே மாதிரி பக்கத்துலேயே நான் வந்து க்ராப் சென்சர் கேமராவில் அதே 50mm லென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 1.8 ஷூட் பண்ணுறேன். இப்போ ரெண்டு இமேஜஸும் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரியும், ஆங்கிள் ஆஃப் வியூ எவ்வளோ சேஞ்சாக இருக்குன்னு பாருங்கள் அதில். ஸோ இதுதான் வந்து ஒரு க்ராப் சென்சருக்கும் ஃபுல் ஃப்ரேம் சென்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குற, இதில் பார்க்கும்போது கேட்குற க்வெஸ்சன் என்னென்னா, சார் இந்த ஃபுல் ஃப்ரேம் சென்சாரை விட அந்த க்ராப் சென்சார் வந்து பிக்சல் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கே சார், அதாவது நம்ம பிக்சல் டென்சிட்டின்னு சொல்லி அந்த மைக்ரான்ஸில் சொல்லுவோம், ரொம்ப அதிகமாக இருக்கே சார், அதனால் வந்து ஏதாவது குவாலிட்டி வந்து இஷ்யூஸ் வருமா, நான் வாங்கலாமா, நான் புதுசாக வந்து கேமரா வாங்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நீங்கள் புதுசாக வந்து ஃபோட்டோகிராஃபி என்ட்ராகிறீங்க, லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு க்ராப் சென்சருங்கிறது ஒரு சூப்பரான சாய்ஸ். ஏன்னா ஃபுல் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து உங்களுக்கு அந்த புதுசாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதை விட, லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கேமராஸ் வாங்குறதை விட நீங்கள் க்ராப் சென்சர் கேமராஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளான காஸ்ட்டில் கிடைக்கும். ப்ளஸ் குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்க, நீங்கள் வந்து பயந்துக்கிற மாதிரி ரொம்ப மோசமாலாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து A640 தான் யூஸ் பண்ணேன், நிறைய ஷார்ட்ஸ் வந்து A640 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து எந்த ஒரு உங்களுக்கு ப்ராப்ளமும் கிடையாது, நம்மளால் ஃபுல் ஃப்ரேம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தேவையே கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக இதுலேயே வந்து சூப்பரான ஷார்ட்ஸும் ஷூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னோட நேட்ஜியோவில் பப்ளிஷ் ஆன ஷார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராப் சென்சர் கேமரா எடுத்த ஷார்ட் தான். ஸோ அதனால் எந்தவித ஒரு தயக்கமும் வேண்டாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். டில் தென், பை.